நரமிருகபதி வர்ஷ்மாலோகன பிராந்தனாரி நரதனுஜ சுபர்வ விரதபாத்தாலோக கரஜ குலிஷபாலி பின்னதைத்யேந்திரவக்ஷாஹா சூரரிப்பு பலஹந்தா ஸ்ரீதரஹ்துஸ்ரீவக ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கர்ணபாரம்னு ஒரு டெக்ஸ்ட் படிக்க போகிறோம் அதாவது சம்ஸ்கிருதத்தில் ஏற்கனவே நான் நிறைய க்ளாஸஸில் சொல்லியிருக்கேன் தசரூபகங்கள் இருக்குது நாடகம் பிரகரணம் பானம் பிரகசனம் டிமஹ வியாயோகம் சமவகாரம் வீதி ஈகாமிருகம் அங்கம்னு எட்டு த பத்து இருக்குது இதில் வந்து ஆர்டர் படி பார்த்தெல்லாம் நாட்டகம் நம்ம நிறைய படிச்சுருக்கோம் நீ நீ ஏன் அபிஞான சாகுந்தலம் முத்தர் முத்ரா ராட்சசம் எல்லாமே படிச்சுருக்க அதுக்கப்புறம் நம்ம பிரகரணத்தில் வந்து இது படித்தோம் மிர்ச்சகட்டிகம் படித்தோம் அப்புறம் மாலதி மாதவம்னு ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பிரகசனம் தான் ஹாசிய டைப் ஆஃப் நாட்டகம் மற்ற விலாச பிரகசனம் படித்தோம் இப்போ வந்து நம்ம வியாயோகம்ங்கிற ஒரு டைப் ஆஃப் ரூபகம் தான் இந்த கர்ணபாரம் இந்த கர்ணபாரத்தை எழுதினவர் யார் அப்படின்னா பாசன் ஒரு கவி அவர் வந்து பாசன் வந்து ஆஸ் யூஷுவல் லைக் ஆல் போய்ட்ஸ் அவருடைய டேட்டும் இஸ் நாட் வெரி கிளியர் பட் அவர் வந்து பதிமூணு நாடகம் எழுதின மாதிரி ஒரு இருக்குது அந்த பதிமூணில் சிலதை அவர் எழுதலைன்னு சில பேர் சொல்கிறார் அதில் ஒன்று இந்த சப்னவாசவதம் பிரதிஜா யோகுந்தராயணம் இதெல்லாம் நாடகம் டைப்பு இந்த கர்ணபாரம் அப்புறம் வந்து உனக்கு வந்து மத்தியம வியாயோகம் இதெல்லாம் வந்து வியாயோகம் டைப் ஆஃப் ட்ராமா இதில் நம்ம வந்து இந்த கரணபாரங்கிற ஒரு ட்ராமாவை தான் இன்றைக்கி படிக்க போனோம் போகிறோம் இதில் வந்து நாடகம் பிரகரணம்லாம் வந்து இட்ஸ் எ வெரி டெவலப்டு ப்ளே விச் ஹேஸ் ஃபைவ் ஒன் மோர் நிறைய இருக்கும் நாடகத்தில் அஞ்சு அஞ்சு ஏழு இருக்கும் ஏழு அங்கம் வரைக்கும் இருக்கும் பிரகரணம்னால் உனக்கு வந்து பத்து அங்கம் அலவுடு இங்கே வந்து இந்த அதே மாதிரி டிமம் சமவகாரம் இது ரெண்டுமே வந்து நாலு இல்லைன்னா மூணு ஆக்ட் இருக்கலாம் இந்த வியாயோகம் வீதி பானம் ஈஹாமிருகம் அதுக்கப்புறம் இந்த அங்கம் இது எல்லாமே வந்து ஒன் ஆக்டு பிளே பிரகசன பிரகசனத்துக்கு பெருசாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை இங்கே வந்து இந்த இந்த இதனுடைய ரூபகத்தினுடைய தசரூபகத்தினுடைய லக்ஷணம் படி இந்த வஸ்து வந்து ஒரு ட்ராமாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளாட் வஸ்து அப்புறம் நேதா அதுக்கப்புறம் ரசம் இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அ ட்ராமா நம்ம வந்து தசரூபக்கத்தில் நிறைய பார்த்தோம் பிரக்கியாதம் எது உற்பாத்தியம் எது அப்படின்னுட்டும் இங்கே வந்து இந்த கரணபாரத்தை பாரத்தை பொறுத்தவரையில் இது வந்து வியாயோகமாக அங்கமானு ஒரு டவுட்டே இருக்குது அந்த கடைசியாக வருது பேர் அங்ககான்னு அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து உற்சிருஷ்டிக அங்கக அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த கரணவாரம்ங்கிறது வெதர் இட் ஃபால்ஸ் இன்டு தி வியாயோகா டைப் ஆஃப் ரூபகா ஆர் இந்த அங்க டைப் ஆஃப் ரூபகான்னுட்டு ஒரு இது இருக்குது வியாயோகிறது அக்கார்டிங் டு நாட்டிய சாஸ்திரம் வியாயோகிறது இட் இஸ் அ ஒன்ல ஒன் ஆக்டு பிளே அண்டு வந்து அந்த அந்த த ஆக்ஷன்ஸ் தட் ஹாஸ் பீன் டெபிக்டட் இன் தட் இஸ் ஃபார் ஒன் டே அண்டு பிளாட்டு வந்து ஒரு ஒரு இதுலேருந்து எப்பிக்லேருந்து எடுத்துருக்கணும் அப்புறம் அந்த நாயகன் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு நாயகனாக இருக்கணும் ஃபியூ ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்கலாம் அதில் வந்து சண்டை அட்டாக் பண்ணுறது இன்சல்ட் பண்ணுறது இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கலாம் அதில் இருக்க வேண்டிய ரசங்கள் வந்து வீரன் வீரம் அற்புதன் இல்லைன்னா ரௌத்ர ரசம் இந்த மாதிரி இருக்கிறது உனக்கு வியாயோகம் டைப்புன்னு பரதன் சொல்லியிருக்கார் மேலும் வந்து அங்கம் பார்த்தேன்னா அங்கத்தில் வந்து என்னென்னா அதுவும் இட் பி த பிளாட் ஷுட் பி டேக்கன் ஃப்ரம் எபிக்ஸ் மகாபாரதம் ராமாயணம்ங்கிற மாதிரி ரசம் வந்து என்ன அப்படின்னா கருணரசம் இருக்கணும் அதில் வந்து மெயின்லி என்னன்னா இந்த பிளாட் வந்து எப்படி டெவலப் பண்ணுவாள் அப்படின்னா ஸ்திரீகள் வந்து எதையோ உனத்தை பற்றி புலம்புற மாதிரியும் அவள் பிரியா பிரியன் வந்து ஒரு போர்க்களத்தில் செத்து போயிட்டான் அவள் அங்கே படுத்துண்டு அழறது அந்த கருணரசத்தை வச்சு எழுதுறது தான் உனக்கு வந்து அங்கம்ங்கிற டைப் ஆஃப் ரூபகம் சரியா ஆனால் இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த பரதனுடைய நாட்டியசாஸ்திரம் ரூல் படி வச்சு பார்த்தோம்னா இந்த கர்ணாபாரம் வந்து மோர் தென் அங்கா டைப் இட் ஃபால்ஸ் இன் டு தி யோகா டைப் சரியா ஸோ இங்கே வந்து இந்த இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து கர்ணனை வந்து ஒரு தான வீரனாக காமிச்சிருக்கான் அவனுக்கு வீரரசத்தை வச்சு தான் சொல்லியிருக்கானே தவிர கர்ணன் செத்து போய் அழறதோ இல்லைனா வந்து அவன் உட்காந்து புலம்புறதோ அந்த கருணரசங்கிறது கொஞ்சம் இருக்குது ஆனால் வந்து அது சபார்டினேட்டாக தான் இருக்குது புரியுறதா அது வந்து பிரதான ரசமாக வந்து கருணபாரத்தில் சொல்லப்படலை அதனால் வி வில் டேக் திஸ் ஆஸ் அ டைப் ஆஃப் வியாயோகம் ஓகே மேலும் மேலும் இந்த கருணபாரங்கிறது என்ன அப்படின்னா கருணசிய பாரக கருண தத் தத்து எஸ்மின்னு தத்து கருணபாரம் அதாவது ஒரு நாட்டகம் அதில் கர்ணனுடைய பாரம் அவன் மனசில் இருக்கிற பாரம்ங்கிறது பாரத்தை மெயின் தீமாக வச்சுண்டு எழுதப்படுற ஒரு ரூபகம் ஒரு டைப் ஆஃப் ரூபகம் அதாவது அந்த வியாயோகம் அதுதான் இந்த கர்ண பாரம் அப்படின்னு சொல்கிறார் இதில் வந்து முதல்லேருந்தே அந்த கர்ணனுடைய மனசில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ஷல்யன்கிற அவனுடைய தேரோட்டி ஷல்யன்கிறவன் ஒரு ராஜா அந்த ராஜாவை வந்து எப்படி வந்து அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்தாரோ அதாவது இவனை வந்து இந்த ஷல்யனை வந்து தேரோட்டியாக ஆக்கினா துரியோதனன் ஃபார் கர்ணா சரியா கொஞ்சம் அவனுடைய ஏன்னா கர்ணன் வந்து மகாபாரதத்தில் வந்து அவன் வந்து அந்த போரில் சேர்ந்ததே பதினாறாவது நாள் தான் பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் அவரை உள்ளே விடலை அதுக்கப்புறம் துரோணாச்சாரியார் போனதுக்கப்புறம் தான் அவன் அவன் வந்து சேனாதிபதியாக ஆனான் அது பதினாறாவது நாளோ பதினேழாவது நாளோ தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஷல்யன் வந்து அவருக்கு தேரோட்டியாக அமைஞ்சு இந்த ட்ராமாவில் கர்ணபார இந்த ரூபகத்தில் வந்து கர்ணபாரத்தில் வந்து அவன் வந்து ஷல்யன் கிட்ட தன்னுடைய பரசுராமர் தனக்கு கொடுத்த கர்ஸு அதாவது கால விபலானி அஸ்திரானி தேசந்து அப்படின்னு சொல்லிட்டார் அந்த பரசுராமன் பரஷுராமன்கிட்ட தான் போய் சேர்ந்தது தான் வந்து பிறப்பால் வந்து என்னனே அவனுக்கு தெரியாது அவன் க்ஷத்ரியனா பிராமணனானே தெரியாது பரஷுராமர் பை பிரின்சிபல் வந்து க்ஷத்ரியனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டார் பிராமணனுக்கு சொல்லிக் கொடுப்பார் ஸோ தன்னை பிராமணன்னு சொல்லிண்டு ஒரு 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 இடத்துல அவருக்கு வந்து அது தெரிஞ்சுடு இவன் பிராமணன் இல்லைன்னுட்டும் அதனால் கோபத்தில் வந்து ஷாபம் கொடுத்துட்றார் என்ன அப்படின்னா கால விபலானி அஸ்திரானி தேசந்தூ அதுக்கப்புறம் போர்க்களத்துக்கு வரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும் என்ன அப்படின்னா பாண்டவாள்லாம் இவ இவனுடைய சகோதரான்ட்டு குந்தி வந்து குந்தி வந்து எல்லா பாண்டவாளில் அர்ஜுன தவிர நீ யாரையும் கொல்லக்கூடாதுன்னு ஒன்று வாங்கிக்கிறா ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இவன் வந்து இந்த சல்யன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரான் அதுதான் இந்த 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 ஒன் ஒன் ஆக்டு பிளேயில் சொல்லப்படுற சொல்லப்பட போகிற விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு வந்து மெயின் என்ன அப்படின்னா கர்த்தவ்யம் ரணசிரசி பிரியம் குருணா குருணாம் பிரியம் கர்த்தவியம் அது எப்படி குருகளுக்கு பிரியங்கிறது எப்படி ஆகும் அப்படின்னா பாண்டவாளில் யாராவது ஒருத்தர் செத்தாதான் யார் போனால் சரியாக இருக்கும் அப்படின்னா ஏன்னா இவன் ஆல்ரெடி குந்திக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டான் அஞ்சு பேர் உயிரோடு இருப்போன்னுட்டு இதர் அர்ஜுனா ஆர் மீ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் போவோங்கிறத ப்ராமிஸ் பண்ணிட்டான் ஸோ அந்த அர்ஜுனன கொண்டாத்தான் குருகளுக்கு துரியோதனனுக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு இந்த இந்த ட்ராமாவில் வந்து கர்ணனுடைய லைஃப்பை பற்றி சொல்லியிருக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாமே த மெயின் செக்ஷன்ஸ் த மெயின் பார்ட் ஹஸ் பின் டேக்கன் ஃப்ரம் மகாபாரதம் சரியா அதில் வந்து பரசுராமரனுடைய இன்சிடெண்ட் இருக்கான் அப்புறம் வந்து வனப்பருவம் அதுக்கப்புறம் குந்தி வந்து இவன் கிட்ட வந்து அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறது உத்தியோக பருவத்துலேருந்து இருக்கார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த வந்து இந்திரன் வந்து வாங்கிட்டு போகிறது இந்த கவச்ச குண்டலத்தை இது எல்லாமே வந்து மகாபாரதத்துலேருந்து எடுத்துக்க எடுக்கப்பட்ட இதுதான் தான் பட் வேரியஸ் ப்ளேஸஸ்லேருந்து எடுத்ததை ஒன்றா ஜோடிச்சு இதுக்கப்புறம் அது வந்த மாதிரி போட்டிருக்கார் பட் இதில் சீக்வன்சஸ் வந்து நிறைய வந்து மாறும் அதாவது இந்திரன் வந்து கர்ணகுண்டலம் கவச்ச குண்டலம் வாங்கிண்டு போகிறதுங்கிறது பி பிஃபோர் த மகாபாரதாவார் அதாவது அவன் சூரியனை இது பண்ணிட்டு தினம் காரத்தால் எழுந்து சூரியோபாசனம் பண்ணுவான் அதை பண்ணிவிட்டு யார் அவங்க கிட்ட வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவான் கர்ணன் அதுதான் அவனுடைய மரபாக இருந்தது அன்னைக்கு வந்து இந்திரன் வந்து ஒரு வந்து இவன்கிட்ட கவ கவச்ச குண்டலத்தை வாங்கிட்டு போகிறான் அதுக்கு நாள் சூரிய பகவான் அவனுக்கு சொன்ன பொழுதிலும் கர்ணன் வந்து இருக்கட்டும்னு எடுத்து கொடுத்துட்டான் தன்னுடைய கவச்சத்தையும் குண்டலத்தையும் இந்திரனுக்கு பட் இதில் வந்து அதை எப்படி போட்டிருக்கான்னா இந்திரன் வந்து ஒரு பிராமணமாக மாறிண்டு அவன் வந்து அர்ஜுனனை கொள்ளுறதுக்கு முன்னாடி வாங்கிண்ட மாதிரி இங்கே போட்டிருக்கான் ஸோ ஒரிஜினல்லேருந்து தேர் ஆர் சம் ஸ்லைட்டு ட ட ட ட டீவியேஷன்ஸ் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இதுவும் ஸ்டோரியும் கொஞ்சம் முன்னும் பின்னுமாக இதுக்கு சூட்டார மாதிரி நம்ம கவி வந்து மாற்றின் இருக்கார் சரியா ஸோ வந்து அந்த அந்த இந்திரனுடைய இன்சிடெண்ட் ஒன்று மாறும் இன்னொன்று வந்து இவன் வந்து பதினேழாவது நாள் தான் வந்து போர்க்களத்தில் சேர்றான் அர்ஜுனனை கொல்லணுங்கிறதுக்காக இங்கே வந்து மகாபாரதத்தில் இருக்கிற சல்யனுக்கும் இங்கே இருக்கிற சல்யனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு மகாபாரதத்தில் ஷல்யனோட கேரக்டர் வந்து என்னென்னா குத்திண்டே இருப்பான் கர்ணனை அவன் வந்து அதாவது துரியோதனன் வந்து நீ அவனுக்கு தேரோட்டியாக போ அப்படின்னு சொல்லும்போதே ஒரு கண்டிஷன் என்ன போடுவான் சல்யன் அப்படின்னா நான் என்ன வேணால் அவனை சொல்லுவேன் அதனால் அவனுக்கு கோபம் வரக்கூடாது அப்படி இருந்தால் அவனுக்கு நான் தேரோட்டியாக போகிறேன் இல்லைனா போகமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் பட் இதில் வந்து பாசன் போர்ட்ரே பண்ணியிருக்கிற சல்யன் வந்து ஸ்லைட்டி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா கர்ணனுடைய அந்த கஷ்டத்தை வந்து கேட்டுக்கிற ஒரு பக்குவத்தோடு இருக்கிற சல்யன் புரியுறதா அதே மாதிரி இந்திரன் வந்து பிராமண வேடம் தகு எடுத்துட்டு எப்போ வந்து இவனுடைய கவச்ச குண்டலத்தை கேட்க வராறோம் அப்போ வந்து சல்யன் சொல்கிறான் கொடுக்காத இதுன்னுட்டும் பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் கர்ணனுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறது அவன் வாயால் வராது இல்லையா தான வீரன் அவன் அதனால் வந்து இவன் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ஹிம் டெல்லிங் இவன் வந்து விட்றான் இதெல்லாம் தேர் ஆர் ஸ்லைட் டிவியேஷன் ஃப்ரம் த ஒரிஜினல் பிளாட் மகாபாரதத்துலேருந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இதில் ரசம்னு பார்த்தேன்னா வீரம் கருணம் இது ரெண்டுமே இருக்குது சரியா கொஞ்சம் ஹாஸ்யரசங்கிறது இட்ஸ் வெரி மைல்டர் வர்ஷனில் கொடுத்துருக்கார் இந்த கர்ணபாரங்கிற ஒரு ரூபகத்தில் அதான் இதில் வந்து கர்ணபாரஸ்ய பா கதாபாத்திராணி யார் யார் அப்படின்னா கர்ணன் அங்கதேஷ அங்கேஸ்வரக கௌரவ சேனாபதி அவர் தான் ஷல்யன்கிறவன் ஷல்யராஜா கர்ணனுடைய சூத்தக சாரியிட்டர் தேரோட்டி படக சூச்சக சக்கரக பிராமண ரூப தாரி இந்திரஹ சக்கரகனால இந்திரன் பிராமண ரூபத்தை தரிச்சுண்டு வந்திருக்கான் தேவதூத இந்திர சந்தேஷ வாகக ஸோ இந்த இந்த மூணு ரெண்டு அஞ்சு பாத்திரங்கள் தான் மொத்தமே இந்த ரூபகத்தில் சரியா இப்போ நம்ம நாடகத்துக்கு வியாயோகம்ங்கிற ஒரு டைப் ஆஃப் ரூபகத்துக்கு போகலாம் படி நாந்திய நாந்தியந்தே நாந்தி முடிஞ்சு அந்த சூத்திரதாரனுடைய என்ட்ரி ஆனது இருக்குது இது வந்து ஒவ்வொரு ட்ராமாவில் ஒவ்வொரு மாதிரி என்ன நாந்தி சொல்லிண்டே சில டைம் சூத்திரதாரனே சொல்லுவார் இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த பாசாஸ் ட்ராமா இப்படி தான் வரும் நாந்தியந்தே முருச்சக்கட்டிக்கம் படிக்கும்போது நான் சொன்னேன் இன்ட்ரடக்ஷனில் நாந்தி முடிஞ்சு சூத்திரதாரனுடைய என்ட்ரி படி சூத்ரதாரன் ஸோ ஸ்ரீதர அஸ்து ஸ்ரீயே வஹ ஸ்ரீதரஹா அப்படிங்கிறத இங்கே வந்து சாக்ஷாக் மகாவிஷ்ணு அதாவது ஸ்ரீம் தரதி லக்ஷ்மியை தரிசின்றிருக்கார் அப்படி இருக்கிற ஸ்ரீதர வஹ உங்களுக்கு ஸ்ரீயே அஸ்து உங்களுக்கு வந்து எல்லா மங்களத்தையும் கொடுக்கட்டும் என்ன இதுதான் மெயின் சென்டென்ஸ் ஸ்ரீதர ஸ்ரீயே வஹ ஸ்ரீயே அஸ்து ஸ்ரீதரனான மகாவிஷ்ணு உங்களுக்கு ந மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நரமிருக பதிவர்ஷ்மாலோகன பிராந்தநாரி நரதனுஜ சுபர்வ விராத்த பாத்தாள லோக அதாவது இது வந்து இவருக்கு வந்து இந்த ஸ்ரீதரகாக்கு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நரமிருகபதி நரமிருகபதிங்கிறது அவதாரம் நர சரீரம் மிருகபதிங்கிறது சிம்மம் நரசிம்ம அத வர்ஷ்மா அப்படின்னா சரீரம்னு அர்த்தம் அந்த நரமிருகபதி அந்த நரசிம்மனுடைய சரீரத்தை ஆலோகனை அதை பார்த்ததுனால அதனால பயந்தவா யார் அப்படின்னா பிராந்தாக யார் அப்படின்னா நாரி நர தனுஜ சுபர்வ விராத பாத்தாளோக நர நாரி ஸ்திரீகள் நர புருஷர்கள் தனுஜ அசுரர்கள் சுபர்வ தேவர்கள் விராத்த அதனுடைய விராத்தம்னா சமூகம் அந்த சமூகத்தோடு இருக்கிற இந்த இவாளனுடைய சமூகம் மற்றும் பாதாள லோக இவைகள் எல்லாமே இந்த அப்படி இருக்கின்ற இந்த நரசிம்மர் அவரை பார்த்துட்டும் இவா எல்லாரும் பயப்படுறா மேலும் என்ன அப்படின்னா கரஜ குலிஷ பாலி பின்ன தைத்தியேந்திர வக்ஷாகா எந்த ஒரு நரசிம்மரால கரஜம் அவருடைய கைகளே குலிஷம் குலிசன்னா வஜ்ராயுதம் அவைகள் அதனுடைய பாலி பாலினா அந்த அக்ரபாகம் ஒரு கோணம் இல்லைன்னா அந்த அந்த அதனுடைய வரிசை அதனால பின்னக தைத்தியேந்திர வக்ஷகா தைத்தே தைத்தேந்திரனான அந்த ராஜாவான இரண்யகசுப்பினுடைய வக்ஷம் வக்ஷஸ்தலமானது யாரால் வந்து பிளக்கப்பட்டதோ அப்படி இருக்கின்ற சுரரிபு பல ஹந்தா சுரன் தேவர்களினுடைய ரிபு ரிபுவான அசுரர்கள் அவர்களுடைய பலத்தை ஹந்தா உடைக்க தகுந்தவருமான இந்த ஸ்ரீதரஹ வஹ ஸ்ரீயே அஸ்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும் சரியா இது வந்து மங்களஸ்லோகம் வர்ஷ்மாலோகன பிராந்தனாரி நரதனுஜ குலிஷ பாலி பின்ன தைத்தியேந்திரவக்ஷாக சூரரிப்பு பலஹந்தா அஸ்து ஸ்ரீயேவஹ அந்த அப்படிப்பட்ட ஸ்ரீதர அந்த லக்ஷ்மியினுடைய லக்ஷ்மியை தரிசின்றிருக்கிற மகாவிஷ்ணு வக உங்களுக்கு ஸ்ரீயே எல்லா நன்மையையும் అస్తు కొడుకటం సరియా